மாதங்களுக்கு பிறகு 1 முதல் 8 வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பு. பூக்கள் வழங்கி மாணவர்களை உற்சாகமாக வரவேற்ற ஆசிரியர்கள். புதுச்சேரி விடுதலை நாள் விழா கோலாகல கொண்டாட்டம். பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படும். 12 வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. சென்னை உட்பட தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் அதிகாலை முதல் மழை. கனமழை காரணமாக கடலூர், விழுப்புரம் உட்பட 6 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை. தமிழகம் புதுவையில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் புண்ணிய தீர்த்தங்கள் 6 மாதங்களுக்கு பிறகு திறப்பு. நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி செல்லும் பக்தர்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர் கனமழையால் வயல்களில் தேங்கியிருக்கும் வெள்ள நீர். 800 ஏக்கரில் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் அழுகும் நிலை. கனமழையால் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கும் கடலூர் காரமணி குப்பம் கருவாட்டு சந்தை. பொதுமக்கள் வருகை குறைவால் 500,000 ரூபாய்க்கு வர்த்தகம் பாதிப்பு. பால் பாக்கெட்டுகளில் ஆவின் இனிப்பு குறித்த விளம்பரம் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தகவல். உலக வெப்பமயமாவதை தடுக்க G20 மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் போதுமானதாக இல்லை என பிரிட்டிஷ் பிரதமர் வருத்தம் தெரிவித்துள்ளார். COP26 முக்கிய முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றால் பூமி மோசமான விளைவுகளை சந்திக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 12,514 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கிய சட்டம் செல்லாது என உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளது. கொரோனா பரவல் குறைந்ததை தொடர்ந்து தலைநகர் டெல்லியில் அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. மாநிலங்கள் உருவான நாள் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை 268 ரூபாய் உயர்ந்து 2,133 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிளாஸ்கோ சென்றுள்ள பிரதமர் மோடி பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். ஜப்பான் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் ஆளும் தாராளவாத ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஜப்பான் நாட்டின் இபராகி மாகாணத்தில் இன்று காலை ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டரில் 5.2 பதிவாகியுள்ளது. பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு சர்வதேச எல்லை கட்டுப்பாடுகளை ஆஸ்திரேலியா அரசு தளர்த்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அரசை அங்கீகரிக்க தவறினால் உலகுக்கே பிரச்சினை ஏற்படும் என அமெரிக்காவுக்கு தலிபான்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புவி வெப்பமயமாவதை தடுக்கும் வகையில் புவியின் வெப்பநிலையை 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைக்க G20 மாநாட்டில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
கொரோனா ஊரடங்கு காரணமாக பள்ளிகள் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே 9 முதல் 12 வகுப்பு வரை மாணவ மாணவிகளுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போது 1 முதல் 8 வகுப்பு மாணவர்களுக்கு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. இந்நிலையில் திருப்பூரில் பள்ளி மாணவர்களுக்கு கடலை மிட்டாய், காகிதத்தால் செய்யப்பட்ட பூங்கொத்து மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கி ஆசிரியர்கள் வரவேற்றனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு பெற்றோர்கள் மலர் மற்றும் இனிப்புகள் வழங்கி பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். என் பேர் கிருத்திகா, நான் 10th படிக்கிற வேங்காயமேடு ஸ்கூல்ல. இன்னைக்கு 1 to 8 வரைக்கும் ஸ்கூல் தந்திருக்காங்க. எங்க ஸ்கூல்ல 6வது to 8வது வரைக்கும் ஸ்கூல் தந்திருக்காங்க. அவங்களுக்கு முகக்கவசம், இனிப்பு, என் பூங்கொத்து எல்லாம் கொடுத்து முகமலர்ச்சியை வர வைக்கிறோம். அரியலூர் அஸ்தினாபுரம் கிராமத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் மாணவ மாணவிகள் நீண்ட நேரம் பள்ளிக்கு வெளியில் காக்க வைக்கப்பட்டதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். 1 மணி நேரத்திற்கு பிறகே மாணவர்கள் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். தஞ்சையில் சீனிவாசபுரத்தில் உள்ள லட்சுமி நாராயணா பள்ளியில் மாணவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி மாணிக்கம் இனிப்பு பூங்கொத்து கொடுத்து உற்சாகப்படுத்தினார். பழனியில் மாணவர்களை மேளதாளத்துடன் பூங்கொத்து கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சுமார் 19 மாதங்களுக்கு பிறகு பள்ளி மீண்டும் திறக்கப்பட்டதால் மாணவர்களுக்கு மேளதாளம் முழங்க மலர் தூவி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இனிப்புகள் வழங்கி சிறப்பான முறையில் மாணவர்கள் வரவேற்கப்பட்டனர். அரசு பள்ளி தலைமை ஆசிரியை சித்ரா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியை சித்ரா கேக் வெட்டி கேக்குகளை மாணவர்களுக்கு வழங்கினார். இதில் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் மழை காரணமாக வேலூர், நெல்லை, விழுப்புரம், கடலூர், திருவாரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல இடங்களில் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு சாலையோரம் போடப்பட்டுள்ள கடைகள் மழையால் பாதிப்படைந்தன. இதனிடையே தொடர் மழை காரணமாக கடலூர், வேலூர், நெல்லை, விழுப்புரம், கடலூர், திருவாரூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் 6 மாதங்களுக்கு பிறகு புண்ணிய தீர்த்தங்கள் திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் புனித நீராடினர். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் கோவிலில் உள்ள 22 தீர்த்த கிணறுகள் மூடப்பட்டன. இதனால் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தீர்த்தமாட முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். இந்த நிலையில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த கிணறுகள் திறக்க அனுமதிக்கப்படுவதாகவும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் பக்தர்கள் தீர்த்தமாடலாம் என்றும் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பக்தர்கள் இன்று காலை முதல் புனித நீராடி வருகின்றனர். இத்தாலி தலைநகர் ரோமில் நடைபெற்ற G20 மாநாட்டில் உலக வெப்பமயமாதலை 1.5 டிகிரி செல்சியஸிற்குள் கட்டுக்குள் வைக்க வேண்டும் என G20 நாடுகளின் தலைவர்கள் உறுதிபூண்டனர். ஆனால் பருவநிலை மாற்றம் குறித்து G20 மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் போதுமானதாக இல்லை என பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் வருத்தம் தெரிவித்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் COP26 முக்கிய முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றால் பூமி மோசமான விளைவுகளை சந்திக்கும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் G20 மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி COP26 பங்கேற்க கிளாஸ்கோ சென்றுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதியின் காரணமாக தமிழகத்தில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது.
இதனைத் தொடர்ந்து நேற்று முதல் நெல்லை மாவட்டம் ராதாபுரம், பணகுடி, வள்ளியூர், நாங்குநேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், செங்குன்றம், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம், மாமல்லபுரம் போன்ற பகுதிகளில் நேற்று முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் நீர்நிலைகள் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சென்னை கோயம்பேட்டில் புதிதாக கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். சென்னை கோயம்பேட்டில் 1 கிலோமீட்டர் தொலைவில் உயரடுக்கு மேம்பாலம் கடந்த 2015 பணிகள் தொடங்கப்பட்டு 2021 அக்டோபர் மாதம் முடிக்கப்பட்டது. இந்த பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து சிறிது தூரம் நடந்து சென்று பின்னர் காரில் பயணம் செய்தார். பண்டிகை காலத்தில் எப்போதும் கூட்ட நெரிசலாக காணப்படும் கோயம்பேடு பகுதியில் இனி போக்குவரத்து பாதிப்பு குறையும் என வாகன ஓட்டிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் கோலாகலமாக நடைபெற்ற விடுதலை நாள் விழா கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசியக்கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார். இந்தியா சுதந்திரம் அடைந்து சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி மக்களிடம் கருத்து கேட்பு நடத்தி 1954 நவம்பர் 1 தேதி புதுச்சேரிக்கு பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து விடுதலை கிடைத்தது. இந்த நாள் புதுச்சேரியின் விடுதலை நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களின் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளும் கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் நிகழ்த்தப்பட்டன. விழாவில் பேசிய முதலமைச்சர் பள்ளிகள் திறக்கப்பட்டவுடன் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படும் எனவும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக காராமணிக்குப்பம் சந்தை சேரும் சகதியுமாக உள்ளதால் பொதுமக்கள் வரத்து குறைந்தது. இதனால் வியாபாரிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். தீபாவளியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து வஞ்சிரம், நெத்திலி, இறால், காரை என கருவாடுகள் 1 கோடி ரூபாய்க்கு அதிகமாக கொண்டுவரப்பட்டது. ஆனால் கனமழையின் காரணமாக காராமணிக்குப்பம் சந்தை சேரும் சகதியுமாக மாறியதால் பொதுமக்கள் வரத்து குறைந்துள்ளது. இதனை சரிசெய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனியில் தொடர் மழை காரணமாக கொத்தமல்லி விளைச்சலில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடி மற்றும் தேவாரம், எர்ணம்பட்டி, மூணாண்டிப்பட்டி, லட்சுமி நாயக்கன்பட்டி, தம்மி நாயக்கன்பட்டி உள்ளிட்ட கிராமப் பகுதிகளில் கொத்தமல்லி விவசாயம் பிரதானமாக நடைபெற்று வருகிறது. தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் கொத்தமல்லி செடிகள் அழுகி நோய் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. இதனால் கொத்தமல்லி விளைச்சலில் பாதிப்பு ஏற்பட்டு விளைச்சல் குறைந்து காணப்படுகிறது. இதனிடையே கொத்தமல்லி விலை கிலோ 30 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் 100% ஏரிகள் நிரம்பியுள்ளன. தமிழகத்தில் திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் உள்ள 93 ஏரிகளும், செங்கல்பட்டில் உள்ள 24 ஏரிகளும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 32 ஏரிகளும் அதன் முழு கொள்ளளவை எட்டி நிரம்பியுள்ளன. மேலும் திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 149 ஏரிகள் 100%, 153 ஏரிகள் 75%, 167 ஏரிகள் 50%, மீதமுள்ள 239 ஏரிகள் 25%க்கும் குறைவாக நிரம்பியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர் மழையால் 800 ஏக்கர் பரப்பிலான வாழைப்பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரத்தால் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி அருகே உள்ள அத்திமரப்பட்டி பகுதியில் சுமார் 800 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வாழைகள் மழைநீரில் மூழ்கி அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வாழைத் தோட்டத்தை ஒட்டிய மழைநீர் வடிகால் ஓடையை அதிகாரிகள் சரிவர தூர்வாராததே தண்ணீர் தேங்குவதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் வாழைக்கு தேவையான யூரியா, டிஏபி உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என தெரிவித்தனர்.
மாறிவரும் காலநிலைக்கு ஏற்ப விவசாயத்திலும் பல புதுமையான முறைகள் புகுத்தப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் நல்லத்துக்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சக்தி வடிவேல் ட்ரம் சீடர் என்கிற இயந்திரத்தை பயன்படுத்தி நெல் விதைப்பில் ஈடுபட்டு அதிக லாபம் எடுத்து வருகிறார். விவசாயி சக்திவேல் தனது 6 ஏக்கர் நிலத்தில் ஆட்களை வைத்து விதை நடவு செய்து லாபம் ஈட்ட முடியவில்லை என தெரிவிக்கும் அவர், தற்போது சம்பா தாளடி சாகுபடி பணியில் ட்ரம் சீடர் இயந்திரத்தை பயன்படுத்தி நேரடி நெல் விதைப்பு செய்து வருகிறார். உரிய நேரத்தில் ஆள் பற்றாக்குறையால் நெல் நடவு செய்ய முடியாமல் தவித்து வரும் விவசாயிகளுக்கு இந்த ட்ரம் சீடர் இயந்திரம் பயன்படுவதாக தெரிவித்தார். மேலும் இயந்திரத்தை பயன்படுத்தி விதைப்பதால் சரியான இடைவெளியில் பயிர்கள் முளைத்து களையெடுப்பது உரமிடுவது போன்ற வேலைகள் எளிதாக இருப்பதாக விவசாயிகள் கூறுகிறார்கள். 1 ஏக்கர் பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 3 மணி நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். விதைய கரெக்டா லைனா விழும். அந்த பட்டம் விதை பாத்தீங்கன்னா நம்ம எப்படி மிஷின் நடவு போட்டிருக்கோம், ஆட்கள் கொண்டு எப்படி நம்ம பட்டம் பிடிச்சு நடமோ அதே மாதிரி லைனா இருக்கும். நமக்கு வந்து சீரான அளவுக்கு விதை விழும், சமச்சீரான வளர்ச்சி இருக்கும், சமச்சீரா வளர்ந்து நல்ல ஈல்டும் கிடைக்குது, நல்ல காற்றோட்டம் பாத்தீங்கன்னா 1 அடிக்கு குறையாம வந்து சந்து கேப் இருக்கு. அதுல வந்து நமக்கு நல்ல காத்தோட்டம், எலிவெட்டுகள் எலி தொல்லைகள்லாம் இல்ல. நல்ல ஒரு இதை போன குருவையில பாத்தீங்கன்னா நான் வந்து 25% வந்து நான் அறுவடை பண்ணேங்க. அதை பார்த்துட்டு இப்ப நான் சம்பாவுக்கும் அதே பயன்படுத்திருக்கேன், 6 ஏக்கர் பயன்படுத்திருக்கேன், செஞ்சிருக்கேன், நல்ல எனக்கு ரிசல்ட். ரசாயன உரங்களை அதிகம் பயன்படுத்தாமல் வெஸ்டிகம்போசட், மீன் அமிலம், அசோஸ் பயிரில்லம், பாஸ்போ பாக்டீரியா, சூடோமோனாஸ் போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் செலவு குறைவதோடு நல்ல மகசூலும் கிடைத்து வருவதாக அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். நீலகிரி மலை ரயில் போக்குவரத்து மேலும் 15 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடந்த 23ஆம் தேதி அட்டர்லி மற்றும் ஹில்க்ரோவ் ரயில் நிலையங்களுக்கு இடையே ஏற்பட்ட மண் சரிவால் மலை ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் மறு அறிவிப்பு வரும் வரை மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையேயான நீலகிரி மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சீரமைக்கும் பணி பாதிக்கப்பட்டது. பண்டிகை மற்றும் விடுமுறை காலத்தில் மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளிடையே இது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் களக்காடு தலையணை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் அதிக அளவு கனமழை பெய்து வருவதால் தலையணை அருவிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. அருவியில் தண்ணீர் வேகம் அதிகமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதித்துள்ளதாக களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அறிவித்துள்ளது. இதையடுத்து மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் தலையணை அருவிக்கு செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அதேபோல் திருக்குறுங்குடி வனத்திற்குள் அமைந்துள்ள நம்பிக்கோவிலுக்கு செல்லவும் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆவின் இனிப்புகளின் விற்பனை அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆவின் இனிப்பு வகைகளின் விற்பனையை அதிகரிக்க புதிய வகை இனிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் அதனை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு சேர்த்து விற்பனையை அதிகரிக்கும் வகையில் முதன்முறையாக ஆவின் பால் பாக்கெட்டுகளிலேயே ஆவின் இனிப்புகள் குறித்த விளம்பரங்கள் அச்சிடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தீபாவளிக்கு காஜு கத்லி, காஜு பிஸ்தா ரோல், தட்டி மில்க் கேக், மோதி பாக், காஃபி பிளேவர், மில்க் பர்பி உள்ளிட்ட புதிய வகை இனிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் மட்டும் ஆவின் இனிப்புகள் இதுவரை 34 கோடி அளவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டு 28 கோடி அளவில் மட்டுமே விற்பனை நடைபெற்ற நிலையில் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 1 சில நாட்கள் உள்ள நிலையில் கடந்த ஆண்டை விட அதிக வருவாய் ஈட்டியுள்ளதாகவும் ஆவின் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 10 காசுகள் உயர்த்தி 4.55 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. 2 நாட்களில் முட்டை விலை 20 காசுகள் விலை உயர்வடைந்துள்ளது. கடந்த வாரம் கேரளாவில் பெய்த கனமழை வெள்ளம் காரணமாக கேரளாவிற்கு முட்டை அனுப்புவதில் சிரமமாக இருந்த நிலை மாறி தற்போது தொடர்ந்து தினசரி 1 கோடி முட்டைகள் கேரளாவிற்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் அதே சமயத்தில் தமிழகத்திலும் பள்ளிகள் திறப்பு, பண்டிகைகளை ஒட்டி முட்டை விற்பனை சற்று அதிகரித்து தேவை ஏற்பட்டதாலும் விலை உயர்ந்துள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
ராமநாதபுரம் அருகே திருவாடானை தீபாவளியை முன்னிட்டு சந்தையில் ஆடுகள் 1 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாடானை வாரச்சந்தையில் தீபாவளி திருநாளையொட்டி ஆட்டு சந்தையில் ஆடுகள் விற்பனை களைகட்டியது. சந்தைக்கு ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், நத்தம், சிவகங்கை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் வருவது வழக்கம். இவ்வாறு வருகை தந்த நிலையில் வியாபாரம் அமோகமாக நடைபெற்றதாக வியாபாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் வாரச்சந்தையில் ஒரே நாளில் 1 கோடிக்கும் மேல் வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மேலும் இந்த ஆண்டு ஆடுகள் விலையும் சற்று அதிகரித்திருப்பதால் ஆடுகள் வளர்ப்போரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் அருகே சுமார் 100 ஏக்கர் விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் சூழ்ந்ததால் நெல் பயிர்கள் அழுகும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தாமல் ஏரி முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி காட்சியளிக்கிறது. இந்நிலையில் தாமல் ஏரியிலிருந்து திருப்புட்குழி ஏரிக்கு செல்லும் உபரி நீர் கால்வாய் ஆக்கிரமிப்பால் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள சுமார் 100 ஏக்கர் விவசாய நிலங்களில் உபரி நீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட விளைநில நெற்பயிர்கள் அழுகி சேதமடைவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் கடன் வாங்கி விவசாயம் செய்த விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி விளைநிலங்களில் சூழ்ந்துள்ள தண்ணீரை வெளியேற்றி போதிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவில்பட்டியில் தற்காப்பு கலை பயிற்சி பள்ளி மாணவர்கள் தற்காப்பு கலையில் பஞ்சபூத உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செல்ஃப் டிஃபென்ஸ் அகாடமி ஆஃப் ஸ்கூல் எனும் தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியில் பயின்று வரும் சந்தோஷ் மற்றும் ராம்குமார் என்ற 2 மாணவர்களின் உலக சாதனை நிகழ்ச்சி கோவில்பட்டி வாவுசி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சந்தோஷ் என்ற மாணவர் 4.6 நிமிடங்களில் 10 வகையான தற்காப்பு கலை ஆயுதங்களை 20 நிலைக்கு மிகாமல் செய்து காட்டி சாதனை படைத்தார். அதேபோன்று மாணவர் ராம்குமார் ஆணி படுக்கை மீது படுத்துக்கொண்டு அவர் வயிற்றின் மீது 500க்கும் மேற்பட்ட மாணவர்களை நடக்க வைத்து சாதனை நிகழ்த்தினார். இரு மாணவர்களின் உலக சாதனையை பஞ்சபூத உலக சாதனை புத்தக குழு அமைப்பின் நிறுவனர் சதீஷ்குமார் தலைமையிலான குழுவினர் கண்காணித்து மாணவர்களின் சாதனையை பதிவு செய்து கொண்டனர். பின்னர் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் சுஜித் ஆனந்த் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி பரிசு வழங்கி பஞ்சபூத உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதற்கான சான்றிதழை வழங்கினார். சென்னை கிண்டியில் செல்ல பிராணிகளுக்கான எரிவாயு தகன மேடை தொடங்கப்பட்டுள்ளது. 1964 ப்ளூ கிராஸ் இந்தியாவில் தொடங்கப்பட்டது. இதில் 50,000 விலங்குகள் மற்றும் பறவைகள் கண்காணித்தும் நோய்வாய்ப்பட்டு காயமடைந்த 1800 விலங்குகளை பாதுகாத்தும் வருகிறது. இந்நிலையில் தென்னிந்தியாவில் முதல் முதலாக இறந்து போகும் விலங்குகளை அடக்கம் செய்ய சென்னை கிண்டியில் தகன மேடை 57 லட்சம் ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த விலங்குகள் தகன மேடையில் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து விலங்குகளை பொறுத்து தொகையை செலுத்தினால் உடனே தகனம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுத் இந்தியாவில் வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் டெடிக்கேட்டட் அனிமல் கிரிமேட்டோரியம் ஃபார் ஸ்மால் அனிமல்ஸ் டாக்ஸ் கேட்ஸ் இது மாதிரி சின்ன அனிமல்ஸ்க்கு வந்து இது கிரிமேட்டோரியம். இவ்வளோ நாள் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி வளர்க்குற ஒரு பெட்டை வந்து இறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு இது இருக்குது. அவங்களுக்கு வந்து புதைக்கிறதுக்கு இடம் இருக்காது. எங்கேயாவது பீச் எங்கேயாவது ஓரத்தில் கொண்டு போய் இது பண்ணுறது எல்லாம் தூக்கி போடுறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ இது திஸ் இஸ் அ லாங் ஃபெல்ட் நீட். ஸோ இப்போ இது இன்னையிலேருந்து நேற்றுலேருந்தே நாங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான மல்லர் கம்பம் கலையை மீட்டெடுக்கும் முயற்சியில் சிறார்கள் களம் இறங்கியுள்ளனர். ராமநாதபுரத்தில் கடந்த சில மாதங்களாக தேசிய பயிற்சியாளர் சபரீசன் என்பவர் சிறுவர்கள் இளைஞர்கள் உட்பட சுமார் 60 பேருக்கு மல்லர் கம்பம் பயிற்சியை அளித்து வருகிறார். மேலும் இந்த கலையை பலருக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் மல்லர் கம்பம் கழகம் தொடங்கப்பட்டு சிறுவர்கள் இளைஞர்களுக்கு நேரடி பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளனர். ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான அரண்மனை, கேணிக்கரை, பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வமாக கலந்து கொண்டு தீவிர பயிற்சி எடுத்து வருகின்றனர்.
மேலும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான கரகாட்டம், தப்பாட்டம், ஒயிலாட்டம், மரக்காலாட்டம் உள்ளிட்ட 16 கலைகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. குழந்தைகள் நேரடியாக இவ்வாறான பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடுவதால் மனதளவில் மிகவும் ஆரோக்கியம் அடைகிறார்கள் என்று பயிற்சியாளர் தெரிவிக்கிறார். ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு பசங்களை வந்து மாணவர்களை வந்து தயார்படுத்திருக்கோம். அடுத்து நேஷனல் லெவல் ரெடியாகி கண்டிப்பாக நம்ம மாணவர்களை வந்து அச்சீவ் பண்ண வைப்போம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மலர்க்கம்பத்தில் உள்ள மாணவர்கள் அனைவரையும் மலர்க்கம்பம் கற்றுக்கணும். அவனுடைய உடல் வலிமையும் அதே போல் உடல் ஆரோக்கியமாகவும் அவன் நல்லா இருப்பாங்க. அதே போல் நேஷனல் லெவலில் இப்போ காலேஜ் படிக்கும் நேஷனல் லெவல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும். அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான செல்வாக்கான வேலைகளும் கிடைத்திடும். அதே போல் அவன் உடல் ரீதியாகவும் அவன் ஆரோக்கியமாக இருப்பாங்க. கொரோனாவால் கடந்த 2 ஆண்டுகளாக வீட்டில் அடைபட்டிருந்த குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி புத்துணர்வு அளிப்பதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். சிலம்பம், அடிமுறை, குத்து வரிசை, வேல்கம்பு, வாழ்வீச்சு, இரட்டை வாழ், ஒற்றை வாழ், ஒற்றை சொல், இரட்டை சொல் போன்ற அனைத்து கலையிலுமே வந்து அவங்கவுங்க ஸ்டெப்பை ஒவ்வொரு காலமுறைக்கு தகுந்த மாதிரி அந்த மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். முதல் வந்து ஒரு 15 நாள் வந்து அவங்க காலடி போட்டதுக்கு அப்புறம் தான் கம்பு கொடுக்குறோம். கம்பு கொடுத்து அவங்க ஒரு 4 மாதம் வந்து நல்லா கம்பு விளாண்டதுக்கு அப்புறம் தான் குத்து வரிசை, அடிமுறை போன்ற கலையை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வேல்கம்பு, வாழ்வீச்சு, சுருள்வாழ் சொல்லிக் கொடுக்குறோம். பள்ளிகளில் நேரடி வகுப்புகள் இல்லாததால் செல்போன் மூலமாக ஆன்லைன் விளையாட்டுகளில் மூழ்கியுள்ள குழந்தைகள் இவ்வாறான பயிற்சிகளில் ஈடுபடுவதால் உடல்நிலை சீராக செயல்படும். மாறிவரும் சூழ்நிலையில் இவ்வாறான பாரம்பரிய விளையாட்டுகள் குழந்தைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என மனநல மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆசனூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையை சிறுத்தை ஒன்று லாபகமாக கடந்து சென்ற காட்சியை வாகன ஓட்டி ஒருவர் படம் பிடித்து வெளியிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் மாநில எல்லையான காரப்பள்ளம் தேசிய நெடுஞ்சாலையோரம் சிறுத்தை ஒன்று சாலையை கடந்து சென்ற காட்சி காண்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இதை அவ்வழியே சென்ற வாகன ஓட்டி ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். பின்னர் சிறுத்தை காட்டுக்குள் ஓடியது. இந்த சிறுத்தை காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் வாகன ஓட்டிகள் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வாகன ஓட்டிகள் தேசிய நெடுஞ்சாலையில் குறைந்த வேகத்தில் வாகனத்தை இயக்குமாறும் சாலையில் இறங்கி செல்போனில் படம் பிடிக்க வேண்டாம் எனவும் ஆசனூர் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். பூவிருந்தவள்ளி கூவமாற்றில் கொட்டப்படும் குப்பையால் நிலத்தடி நீர் மாசு ஏற்பட்டு அப்பகுதி மக்களுக்கு சரும கோளாறு ஏற்பட்டுள்ளது. பூவிருந்தவள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட சென்னீர்குப்பம் ஊராட்சி வழியாக கூவமாறு செல்கிறது. இங்கு பூவிருந்தவள்ளி ஒன்றியத்திற்கு சேகரிக்கப்படும் பெருவாரியான ஊராட்சிகளின் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் கூவமாறு முழுவதும் குப்பைகள் நிறைந்து காணப்படுகிறது. இதனால் வெள்ள நீருடன் குப்பைகள் அடித்துச் செல்லப்பட்டு கடலில் கலக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க குப்பைகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு அங்குள்ள சிறுவர்கள் முதியவர்களுக்கு சரும கோளாறு ஏற்பட்டுள்ளது. கூவமாறு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 40 கோடி மதிப்பில் மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் தூர்வாரப்பட்டு இருபுறங்களிலும் தடுப்பு சுவர் கட்டப்பட்டது. ஆனால் தற்போது கூவமாற்றின் கரை உடைக்கப்பட்டு குப்பைகள் கூவமாற்றில் கொட்டப்படுகிறது. 24 மணி நேரம் இந்த புகையிலையும் இந்த நாத்தத்திலையும் ஒரு நிம்மதியாக இருக்க முடியல. நோய்கள், ஈ, கொசு எல்லாமே இங்கே வந்துட்டுருக்கு. இந்த வீட்டுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற மூணு வீடு அந்த பாவம் எல்லாருமே நாங்கள் என்ன பாவப்பட்ட ஜென்மமோ தெரில. இந்த இடத்துல இங்கே வந்துட்டு நாங்கள் அவ்வளோவும் ஒரு அவசரப்பட்டுருக்கோம். இதை எடுக்க சொல்லி நாங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ மனுக்கள்லாம் என்னென்ன கொடுத்து பார்த்துக்கோம். அதுக்கு வேண்டிய நடவடிக்கை யாருமே எடுக்கலை. சீர்காழி அருகே எருக்கூரில் உள்ள அரசு நவீன அரிசி ஆலையிலிருந்து வெளியேறும் புகையால் அப்பகுதி மக்கள் பாதிப்படைவதால் அதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே எருக்கூரில் தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழக நவீன அரிசி ஆலை அமைந்துள்ளது. சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் நெல் அங்குள்ள 38 கொள்முதல் நிலையங்கள் மூலம் பதப்படுத்தப்பட்டு அரிசியாக அரைக்கப்பட்டு நியாய விலை கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் உமி, தவிடு போன்ற மூலப்பொருட்கள் காற்றில் கலந்தும் கரித்துகள்கள் அருகிலுள்ள விளைநிலங்களில் படர்ந்தும் சுற்றுச்சூழல் மாசடைவதாகவும்
கரித்துகள்களினால் சாலை விபத்துகள் மற்றும் கண் பார்வை பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 2015 கரித்துகள் வெளியேறுவதை தடுக்க 6 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்ட நவீனப்படுத்தும் பணிகள் எந்தவொரு முன்னேற்றமும் இல்லாமல் நிலுவையில் உள்ள நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட நவீன அரிசி ஆலையும் சரிவர இயங்கவில்லை எனவும் தொடர் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட துடுகனஹள்ளி அருகே உள்ள சவுளுக்கொட்டாய் கிராமத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் கிளை சங்கத்தின் துவக்க விழா மற்றும் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சவுளுக்கொட்டாய் முதல் துடுகனஹள்ளி வரை இணைப்பு சாலை உருவாக்க வேண்டும், விவசாய விளைபொருட்களுக்கு கட்டுப்படியான விலையில் ஏற்றுமதியை அதிகரித்து இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தேவாங்க முதலியார் தெருவை சேர்ந்தவர்கள் சுப்பிரமணியன் மற்றும் ஆறுமுகம் இவர்களின் வீடுகள் அடுத்தடுத்து உள்ள நிலையில் ஜெயங்கொண்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக சுப்பிரமணியன் வீட்டின் தண்ணீர் தொட்டியில் மின்னல் தாக்கி சுவர் இடிந்து ஆறுமுகம் ஓட்டு வீட்டின் மேலே விழுந்தது. விபத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஆறுமுகத்தின் அம்மா மற்றும் மகன் அஜித்குமார் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஜெயங்கொண்டம் போலீசார் உடல்களை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தூத்துக்குடியில் மீனவர்கள் 4வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் துறைமுகத்தில் விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்கரை பகுதியில் கடந்த 4 நாட்களாக 40 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனால் தூத்துக்குடியில் மீனவர்கள் 4 நாட்களாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகுகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. எனவே தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள மீனவர்கள் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 1969 இந்த மீன்பிடி துறைமுகம் துவக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை மீனவர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை. இதை இப்பொழுது ஒரு கோரிக்கையாக வைத்து மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு கொடுத்துள்ளோம். இதுவரை செய்யாத காரியங்களை இனி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் செய்வார் என்று நாங்கள் நம்பிக்கையுடன் கொடுத்திருக்கிறோம். நவம்பர் 1 முதல் தமிழக எல்லையான கிருஷ்ணகிரியிலிருந்து கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளில் 100% இருக்கைகளில் பயணிகள் பயணிக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக பேருந்துகளில் முழு அளவு பயணிகளை ஏற்றிச் செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் புதிய அறிவிப்பால் கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழக மாநில எல்லையான ஓசூர் பேருந்து நிலையத்திலிருந்து கர்நாடகா மற்றும் தமிழக பேருந்துகளில் 100% இருக்கைகளுடன் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் ஓசூரிலிருந்து பெங்களூருவிற்கு தமிழக பேருந்துகளில் குறைந்த அளவிலான பயணிகள் மட்டுமே பயணித்து வருவதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கூடங்குளம் அருகே 25 செம்மறி ஆட்டுக்குட்டிகள் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளது அப்பகுதியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே உள்ள சங்கநீர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பெருமாள். இவர் 200க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் ஆட்டுக்கொட்டகைக்குள் இருந்த 25 ஆட்டுக்குட்டிகள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளன. இதுகுறித்த புகாரின் பேரில் வருவாய் ஆய்வாளர் மர்மமான முறையில் உயிரிழந்த ஆட்டுக்குட்டிகள் குறித்து விசாரணை மேற்கொண்டார். இதையடுத்து விஷப்பாம்பு ஆட்டுக்கொட்டகைக்குள் புகுந்து விஷத்தை உமிழ்ந்திருப்பதால் ஆடுகள் இறந்திருக்கலாம் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பெரியார் நீர்வீழ்ச்சிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் பெரும்பாலான ஏரி குளங்கள் நிரம்பி வருகின்றன. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர் மழையால் கல்வராயன் மலைப்பகுதியில் அமைந்துள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் யாரும் நீர்வீழ்ச்சியில் குளிக்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோவையில் நடைபெற்ற மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி பார்ப்போரை பரவசத்தில் மட்டுமல்லாமல் வியப்பிலும் ஆழ்த்தியுள்ளது. கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி அரங்கில் ஸ்ரீ நாட்டிய நிகேதன் பயிற்சி நடைபெற்றது.
நடன ஆசிரியர் மிருதுளா ராய் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கண்ணன், முருகன், சிவன், சக்தி உள்ளிட்ட கடவுள்கள் பற்றிய நடன நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றன. இதில் 150 மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு நடனத்தின் மூலம் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இவர்களது இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சி பார்ப்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. பழம்பெரும் நாடக கலைஞரும் நடிகருமான எம் கே தியாகராஜ பாகவதரின் 62வது நினைவு தினத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நாமக்கல் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மோகனூர் சாலை சந்திப்பு அருகே நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ரசிகர்களும் பொதுமக்களும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீராணம்பட்டு கிராமத்தில் சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து அப்பகுதியில் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்றி பாதாள சாக்கடை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் அஸ்தினாபுரம் கிராமத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் ஆட்சியர் ரமண சரஸ்வதி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையில் சாலை சரியாக தெரியாததால் சிதம்பரத்திலிருந்து கடலூர் நோக்கி சென்ற லாரி ஒன்று சாலையோரத்தில் இருந்த ஓடையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. லாரியின் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பினார். கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்துடன் இணைந்த 66வது ஆண்டு தினத்தை கொண்டாடும் விதமாக தமிழக அரசு சார்பில் நாகர்கோவிலில் உள்ள மார்ஷல் நேசமணியின் திருவுருவ சிலைக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சியர் அரவிந்த், விஜய் வசந்த் எம்பி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தை முன்னிட்டு குமரி மாவட்டத்தில் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அருகே வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்கள் மீது இடி தாக்கியதில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். சூனாம்பேடு அருகே உள்ள தோட்டச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர்கள் மாலா, ஆனந்தி ஆகியோர் கரும்பாக்கம் கிராமத்தில் வயல் வேலைக்கு சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக இடி தாக்கியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த ரெட்டிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவி வினோதினி வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டு சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். சிறுமியின் குடும்பத்தினர் உள்ளிட்ட மேலும் சிலருக்கு காய்ச்சல் அறிகுறி இருந்ததால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காய்ச்சல் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் இரவு நேரத்தில் சுமார் 60 அடி ஆழ கால்வாயில் மழை காரணமாக கால் தவறி எதிர்பாராத விதமாக முட்புதர்களின் இடையே விழுந்து உயிருக்கு போராடிய 62 வயதான மணி என்ற முதியவரை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்டனர். சென்னை கொரட்டூர் காவல் நிலையத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தம்பதியினர் தனது 10 வயது மகளை காணவில்லை என புகார் அளித்துள்ளனர். 10 நாட்களுக்கு மேலாகியும் காணாமல் போன பெண் குழந்தையை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் நடேசா பெட்ரோல் பங்க் அருகே சேலம் பிரதான சாலையில் சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசாரை கண்ட 3 இளைஞர்கள் தப்பிக்க முயன்றுள்ளனர். சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்ததில் 1.60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 16 கிலோ கஞ்சாவை கடத்த முயன்றது தெரியவந்தது. மூவரையும் கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குப்பைகளை கொட்டி எரிப்பதை தடுக்க வேண்டும், கடலூர் வழியாக செல்லும் கெடிலம் ஆறு மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் குப்பைகள் கொட்டப்படுவது தடுக்கப்பட வேண்டும், திடக்கழிவு மேலாண்மை கொண்டுவர வேண்டும், கடலூரில் மருத்துவக் கல்லூரி கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூரில் அனைத்து குடியிருப்போர் நலச்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவை
கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம் தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் பெற்றுத்தரும் பணியை செய்து வருகிறார். இந்நிலையில் வியாபாரிகளிடம் இருந்து வாங்கிய 2 கிலோ தங்க நகைகள் மற்றும் 7 லட்சம் ரூபாய் பணத்துடன் வீட்டிற்கு சென்ற அவரை அடையாளம் தெரியாத நபர்கள் இருவர் வழிமறித்து வழிபறி செய்துள்ளனர். புகாரின் பேரில் சிசிடிவி கேமரா மூலம் பதிவான காட்சிகளை ஆராய்ந்து வரும் காவல்துறையினர் உண்மையில் வழிப்பறி சம்பவம் நடைபெற்றதா அல்லது நகைகளை அபகரிக்க கொடுக்கப்பட்ட புகாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீபாவளி பண்டிகைக்காக பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து மொத்தமாக 3 நாட்களுக்கு 9,806 பேருந்துகள் இயக்கப்படவுள்ளன. இன்று மட்டும் 2,491 பேருந்துகள் இயக்க இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வழக்கம்போல் கோயம்பேடு, மாதவரம், கே கே நகர், பூந்தமல்லி மற்றும் தாம்பரம் ரயில் நிலையம், தாம்பரம் பேருந்து நிலையம் என 6 மையத்திலிருந்து இன்று முதல் 3ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்க போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 9 நடைமேடைகளிலிருந்து சாதாரண பேருந்துகள் இயக்கவும் 3 நடைமேடைகளில் தொலைதூரம் செல்லும் எஸ்இடிசி பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் விவசாயிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோவை வேளாண் பல்கலை காலநிலை ஆராய்ச்சி மையம் அறிவுறுத்தியுள்ளது. அந்த அறிவிப்பில் விவசாயிகள் அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும், மருந்து தெளிப்பதையும் நீர் பாய்ச்சுவதையும் ஒத்திவைக்க வேண்டும், காற்றின் வேகம் மணிக்கு 8 கிலோமீட்டர் அளவில் காணப்படுவதால் கரும்பு மற்றும் வாழைக்கு போதிய முட்டுக் கொடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு உற்பத்தியில் பிரதான தளமாக விளங்கும் சிவகாசியில் தீபாவளியை முன்னிட்டு இறுதிக்கட்ட பட்டாசு விற்பனை சூடுபிடித்துள்ளது. சிவகாசியில் சுமார் 2,000 பட்டாசு கடைகளில் 300 வகையான பட்டாசுகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. வழக்கத்தை விட இந்த ஆண்டு 30% உற்பத்தி குறைவு என்பதால் உள்ளூர் விற்பனைக்கு பட்டாசுகள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மேலும் தற்போது மழை பெய்து வருவதால் உற்பத்தியை அதிகரிக்க முடியாமல் தவிக்கின்றன. சென்னை, நெல்லை, மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு மட்டுமே பட்டாசுகள் அனுப்பும் லாரி சேவை உள்ளது. மற்ற இடங்களுக்கு லாரி சேவை நிறுத்தப்பட்டுள்ளதால் வெளியூர் வாடிக்கையாளர்கள் சிரமம் ஏற்பட்டுள்ளது. பேரியம் நைட்ரேட் கலந்த பட்டாசுகள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சரவடி இல்லாமல் விற்பனை நடைபெறுகிறது. நெல்லை மாவட்டம் களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக நம்பி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மயிலாப்பூர் தடுப்பணை நிறைந்துள்ளது. மயிலாப்பூர் தடுப்பணை பாசன பகுதிகளில் உள்ள ஆனைக்குளம், கருப்பாக்குளம், தங்கையம் குளம், கீழ்குளம் உட்பட 10க்கும் மேற்பட்ட குளங்கள் நிரம்பி மறுகால் விழுந்துள்ளது. குளங்கள் நிரம்பியுள்ளதால் கடல் போல் காட்சியளிக்கிறது. குளங்களில் உடைப்பு ஏற்படாதவாறு வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குளங்கள் நிரம்பியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக சொல்லப்படும் கடற்கரை ஓரமாக அமைந்துள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு ஆண்டுதோறும் 1,000,000 பக்தர்கள் தரிசனத்திற்கு வருவர். இவ்வாறு வரும் பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடன்களை செலுத்திட கடலில் புனித நீராடுவர். தற்போது கந்த சஷ்டி திருவிழா வருகிற 4ஆம் தேதி தொடங்க உள்ளதை அடுத்து கடலில் புனித நீராட வரும் பக்தர்களின் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் கடற்கரை பகுதியில் எச்சரிக்கை பலகைகள் மற்றும் கடலில் பாறைகள் இருக்கும் பகுதிகளில் வேலிகள் அமைத்தும் அலைகளில் சிக்கிக் கொள்வோரை மீட்க கடலோர பாதுகாப்பு மீட்புக் குழுவினரை நியமிக்க கோரியும் இப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே மணலி பகுதியில் குண்டும் குழியுமாக காணப்படும் தேசிய நெடுஞ்சாலையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் முதல் திருவனந்தபுரம் வரை அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. தற்போது பெய்த கனமழையால் தக்கலை அருகே உள்ள மணலி பகுதியில் சாலை குண்டும் குழியுமாக இருந்ததால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதனால் ஆம்புலன்ஸ் உட்பட அவசர தேவைகளுக்கு செல்லும் வாகனங்கள் போக்குவரத்து நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. இதனைத் தொடர்ந்து சாலையை சீரமைத்து தர வேண்டுமென வாகன ஓட்டிகளும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை வைத்துள்ளனா்.